இரவெல்லாம் பாடுபட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் மூணு பேரை தட்டி சொல்லுங்க, ஆனாலும். இந்த வார்த்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்துக்கோங்க. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி என் வலையை நான் போடுகிறேன். இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் சொல்லுகிற அளவிற்கு ஒரு உயரம் வரணும்னா நம்முடைய வசதிகளை தாண்டி சில தியாகமான செயல்களில் இறங்க வேண்டும். ஏதோ ஒன்று நம்மை உந்தி தள்ளி உயரங்களுக்கு நம்மை கொண்டு சேர்க்கணும். தைரியமான ஏதோது ஒன்றை சாதிக்க வேண்டுமானால் அது அவ்வளோ எளிதல்ல, அதில் கடினங்கள் உண்டு. நிறைய பேர் பின்வாங்குகிறார்கள். என்னமோன்னு நினைச்சு புறப்பட்ட நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் பட்ட சில அடிகளால் பின்திரும்பிதான் போய்கொண்டிருக்கிறார்கள். பேதுரு அதே மாதிரி, ஹீஸ் ஹோல்டிங் பேக், ஹீஸ் கட்டிங் பேக். ஒரு பேடு சீசன், எல்லாமே நஷ்டமாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு கால அளவில் ஒரு ராத்திரியில் பேதுரு சொல்கிறான், இரவெல்லாம் மீன் பிடித்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வித்ட்ராவிங், நான் கட் பேக் பண்ணுறேன், நான் பின்வாங்குகிறேன். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன். இயேசு சொல்கிறார், முதல்ல கரை பக்கமாக நில்லுனார். ஏன்னா வழுக்கிட்டாலும் விழுந்துட்டாலும் ஓடி கரையேறிடலாம். எடுத்த உடனே அகலக்கால் வைக்காதீங்க. கொஞ்சம் அனுபவங்கள் வந்த பின்னாடி தான் இன்னொரு தூரம் செல்ல வேண்டும் என்று உங்கள் கூட பேசினேன். போன வாரம் பேசினேன், ஆழம் இருக்கலாம், படகு இருக்கலாம், வலையும் இருக்கலாம். அதோடு இன்னொன்றும் வேண்டும், இயேசு உங்கள் படகில் இருக்க வேண்டும். இப்போ இயேசு ஆழத்திற்கு போய் வலையை போடு, இந்த முறை நீ மீன் பிடிப்பா என்று சொன்னபோது பேதுரு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார், பேதுரு பிரதிபலிக்கிறார். ஆமென். பேதுருனுடைய ரெஸ்பான்ஸை நம்ம முழுமையாய் புரிந்து கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைகளை சற்று கவனிக்கணும். பேதுரு இயேசுவை கூப்பிட்ட போது என்ன தெரியுமா கூப்பிட்டார்? இங்கிலீஷ் பைபிளில் மாஸ்டர் அப்படின்றார். ஆமேன். தமிழ் என்ன போட்டிருக்கு? ஐயனேன்னு கூப்பிடுகிறார். இங்கிலீஷ் பைபிள் மாஸ்டர் அப்படின்றார். பொதுவாக ஜனங்கள் இயேசுவை போதகரேன்னு கூப்பிடுவாங்க, ரபின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் பேதுரு இயேசுவை மாஸ்டர் என்று கூப்பிட்டார். மற்றவர்களெல்லாம் இயேசுவை டீச்சர்னு கூப்பிட்டாங்க, பேதுரு படகில் இயேசுவை மாஸ்டர் என்று கூப்பிட்டார். நல்ல ஒரு பேச்சு அங்கே நடைபெறுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும், நான் வாசிக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் பேதுருவை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. இன்னும் முழுமையாக அவர் இயேசுவை பின்பற்றவில்லை. ஆனால் பேதுருவுக்கு இயேசுவை நன்றாக தெரியும். இல்லைனா படகு கொடுத்துருப்பானா? அதுவும் பேதுரு கிட்டேருந்து வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆமென். ஒரு நாள் இதற்கு பின்னாடி கர்த்தர் அழைச்சார், பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வலையை விட்டு படகை விட்டு இயேசுவின் பின்னே போனார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் ஏற்கனவே ஓரளவுக்கு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவின்படி தான் அவர் படகில் ஏற்றி இருக்கிறார், நிற்கிறார், பேசுகிறார். ஆமேன். ஸோ எஜமானனே என்ற வேர்டு யூஸ் பண்ணார். இப்போ பேதுரு பேசும்போது பேதுருனுடைய பிரதிபலிப்பு, அவருடைய எக்ஸ்பிரஷனில் ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, பேதுரு மீனவனாய் பேசுகிறார், ஐ எம் எ ஃபிஷர்மேன். இன்னொன்று, ஒரு விசுவாச மனிதனாய் பேசுகிறார். மீனவனாய் பேசும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், நான் இரவெல்லாம் மீன் பிடித்தேன், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை, அகப்படவில்லை. நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் அதை வாழ்க்கையில் சாதிக்க முடியவில்லை. அவனுடைய கம்ப்ளைண்ட் அவன் சொல்லுகிறான். ஆமென். சார், நீங்கள் என்ன வள போடுன்னு சொல்கிறீங்க, பட் யூ ஹவ் நோ ஐடியா. நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அடி, நான் பட்ட பாடு, நான் பட்ட துன்பம், நான் இரவெல்லாம் மீன் பிடித்து நான் உழைச்ச உழைப்புக்கும் நான் கண்ட வீழ்ச்சியும் உங்களுக்கு தெரியாது என்பதை வருத்தமாக கம்ப்ளைண்ட்டாக ஒரு ஃபிஷர்மேனாக பேதுரு சொல்லுகிறார். ஹீ இஸ் கம்ப்ளைனிங். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்? ஐ எம் டயர்டு, ஐ எம் எக்ஸாஸ்டட், நான் இரவெல்லாம் உழைச்சிருக்கிறேன், நான் களைச்சு போயிருக்கிறேன். ஆமே சேஸ் ஐ ஒர்க் ஹார்ட், நான் கடினமாக உழைச்சிருக்கிறேன், பெயின்ஃபுல் லேபர், வேதனையோடு உழைச்சிருக்கிறேன், ஐ எம் டயர்டு. என்னை கேட்டு பாருங்க, நான் சொல்கிறேங்க, நானே நிறைய நேரம் டயர்டு தான். ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் வந்து நிற்கிற பலனை கர்த்தர் தருகிறார், இன்னொரு 40 வருஷம் தருவார் என்று நான் நம்புகிறேன்.
சுவாக்கிழமை வருகிறேன், சனிக்கிழமை வருகிறேன், வெள்ளிக்கிழமை வருகிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலைல வரேன், சீக்கிரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரேன். ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இட் இஸ் மேக்கிங் மீ டயர்ட். பட் தேங்க் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ். நிக்க வைக்கிற அந்த கிருபைக்காக நன்றி. 32 வருஷம் கர்த்தருக்காக உழைச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 32 வருஷம் நான் கர்த்தருக்காக உழைத்தேன். பட் பேதுரு ஒரு மீனவனாய் சொல்கிறான், ஐ எம் டயர்டு, ஐ எம் எக்ஸாஸ்டு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதர். பிள்ளைங்களை சொன்னா பரவாயில்ல, இவளை கட்டி முடியல பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Sometimes in family, in raising up children, in business, in ministry, we are exhausted. செஞ்சதை செய்து அதனுடைய பலன்களை காணாமல் சோர்ந்து தளர்ந்து போனவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஒன்று அவருடைய களைப்பை சொல்கிறார், எக்ஸாஸ்டன் சொல்கிறார். ரெண்டாவது பேது சொல்றார், இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதெல்லாம் உழைச்சேன், வேதனையோடு உழைச்சேன், ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆமேன். ஐ ஒர்க் ஹார்ட் ஆல் த நைட் அண்ட் ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐ எம் ஆங்கிரி. நான் வருத்தப்படுகிறேன், நான் கோபப்படுகிறேன். ஆமேன். இப்போ மீனவனாய் பேசுகிறான் பவுல், பேதுரு. ஆமேன். எதுவுமே கேட்காத பேதுரு ஒரு மீனவனாய் சொல்கிறான், ஐ எம் டயர்டு, ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், நான் களைச்சு போயிருக்கிறேன், என்னுடைய எஃபர்ட்டுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கவில்லை. ஆமேன். கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் ஆமேன் அவன் முன்னேறணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஆமேன். தோல்வி என்பது ஒரு கொடுமையான விஷயம். பேதுரு சொல்றான், நான் நேற்றைக்கு ராத்திரி கூட மீன் பிடிச்சேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் இப்படி நினைக்கிறேன், நேற்றைக்கு ராத்திரி இரவெல்லாம் மீன் பிடிச்சேன்னு பேதுரு சொல்லும்போது ஒரு ராத்திரியை குறித்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பல மாதங்களாய் அவன் தோல்வியிலே வருகிறான். நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ராத்திரி தான் அவனுக்கு தோல்வினா அவன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், நேற்றுக்கு ஒரு ராத்திரி தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு. ஆனா அவருக்கு சொல்லாமல் வருத்தப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்ற வருத்தத்தோடு சொல்லுகிறனா, ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு தொடர்ச்சியான தோல்வியில் தான் பேதுருன் வாழ்க்கை வருவதனால் அவன் வருத்தத்தையும் களைப்பையும் சொல்லுகிறான் என்றால் நீண்ட காலம் தோல்வியில் வருகிறான். ஆமே ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு தெரியுமாங்க, தோல்வி ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும் போது மீண்டும் முயற்சி செய்வதை அந்த தோல்வியின் பயம் தடுத்து விடுகிறது. ஆனால் எனக்கு இங்க பிடிச்ச விஷயம், அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ற மாதிரி பேதுரு இன்னொரு வார்த்தையை சொல்கிறான் இங்கிலீஷ் பைபிளில். ஐயனே, நான் களைப்பா இருக்கிறேன், நான் இரவெல்லாம் பாடுபட்டேன், நான் உழைச்சேன். அப்ப அந்த களைப்பு உழைப்பு களைப்பை கொண்டு வரும். இப்போ நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அந்த ஒரு வார்த்தைக்கு பாருங்க, இணை வார்த்தை. ஐ மீன் பட், ஆனாலும், நெவர்தலஸ், தேர்ஃபோர் என்ற வார்த்தை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நான் இரவெல்லாம் பாடுபட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுடைய நரேட்டிவையும் மாத்திர மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்றான் பேதுரு. ஆமேன். ரெல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியாது அப்படின்னா, நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, வேதனை தாங்க, கஷ்டம் தாங்க, ஆனாலும் என்று சொல்லும் போது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நான் மாத்தி பேச போறேன்னு அர்த்தம். இயேசு நாமத்தில் உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில சொல்றேங்க, இதுவரையும் பேசினதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு காலையில நீங்க நிறைய பேர் உங்க நரேட்டிவை மாத்தணும். ஹல்லேலூயா. ஆமென் என்பது போல பேதுரு, இதுவரைக்கும் நான் இரவெல்லாம் மீன் பிடிச்சேன், இதெல்லாம் பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனாலும் அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாருன்னு அர்த்தங்க. என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுங்களா? என்ன வருத்தம், என்ன கஷ்டம், இதுவரைக்கும் என்ன பேசுனீங்களோ தெரியாது, இன்னைக்கு காலையில அந்த ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு இணை வார்த்தையை சேர்த்து, ஆனாலும் என் கர்த்தரை கொண்டு நான் மீண்டும் எழுந்து பராக்கிரமம் செய்வேன் என்று சொல்ற ஒருத்தராவது இந்த சர்ச்சில் இருந்தா இதுவரையும் சொல்லாத வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா?